குட் மார்னிங் சாம்பியன், திஸ் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்தர் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஐ எம் ஹேவிங் மை டெக்னிக்கல் சாம்பியன் ஸ்வேதா லாங். மீன்ஸ் இஸ் எ சிவில் இன்ஜினியர். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியர் மெக்கானிக்ஸில் ஒரு சூப்பரான கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அ ஸ்பியர் ஆஃப் மாஸ் எம் ரோல்ஸ் வித்தவுட் ஸ்லிப்பிங் ஆன் அண்ட் இன்க்ளைன்டு பிளைன் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் டீட்டா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் பியூர் ரோலிங்? ஸோ பியூர் ரோலிங் ஆக்ஷனுக்கு எந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ பியூர் ரோலிங் ஆக்ஷன் வந்து எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? இப்போ நமக்கு இன்க்ளைன் பிளேன் சொல்லிட்டாங்க, ரோல் ஆகும் ஸ்பியர் சொல்லிட்டாங்க. ஸ்பியர்னால நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஸ்பியர்னால நமக்கு என்ன, 2/5 எம்ஆர் ஸ்கொயர் அப்படின்றது தான். இப்போ நமக்கு இது வந்து எம் கே ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா, கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 2/5 ஆர் ஸ்கொயர் அப்படின்றது வரும். வேறு கே இஸ் ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மியூ வந்து ஃப்ரிக்ஷன் வந்து பியூர் ரோலிங் இருக்கணும்னா ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டராக தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இங்கே டேன் தீட்டா அப்படின்றது வச்சுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே டேன் தீட்டா தான். கீழே வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 1+R²/K² அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த கே ஸ்கொயருக்கு வேலை சப்ஸ்ட் பண்ணுறோம், 2/5 R² சொல்லணும். 1+R², ஸோ 2/5 R² அப்படின்னா R² விட்டு போயிடும், 5 மேலே போயிடும், 2 இங்கே இருக்கும். ஸோ எல்சி மட்டும் இங்கே 2 வந்துடும். ஸோ 5 கூட்டல் 2 7. இப்போ 2 மேலே போயிடும். ஸோ 2 மேலே போச்சுன்னா மியூ ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 2/7 டான் தீட்டா. இங்கே என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பியருக்கு இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். I ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர்ன்றது ஒரு ஃபார்முலா. வேர் கே இஸ் ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன். அப்போ கே வந்து கே ஸ்கொயர் ஈக்குவல் 2/5 MR² இருக்கும். இப்போ இது வந்து இட்ஸ் த கண்டிஷன், வி ஹவ் டு டிரைவ் இட். ஸோ மியூ கிரேட்டர் தென் டேன் தீட்டா 1+R²/K² அது போடும்போது மியூ கிரேட்டர் தென் 2/7 டேன் தீட்டா. ஸோ 1/7 டேன் தீட்டாவா, 2/7 டேன் தீட்டாவா, 3/7 டேன் தீட்டாவா, 5/7 டேன் தீட்டா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இஸ் 2/7 டேன் தீட்டா. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இன்றைக்கி ஸ்பியரை வந்து ஒரு இன்க்ளைன் பிளேனில் உருட்டி விட்டு விளையாடி நமக்காக எவ்வளோ கண்டிஷனில் வந்தால் அது வந்து பியூர் ரோலிங் கிடைக்கும்னு சொன்ன ஸ்வேதாக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.